அதேப்பா கணக்கு நம்பர் ஆறு. ஆறாவது கணக்கு இது பெரும்பாலும் மூணு மார்க் கொஸ்டின் தான் கேட்கக்கூடியது. ஆறும் எட்டும் மிக முக்கியமான கொஸ்டின், ஏழு வந்து ரெண்டு மார்க் கொஸ்டின். இப்போ இங்கே என்ன இருக்கு, ஒன்று பை ஒன்று மைனஸ் ரெண்டு சைன் எக்ஸ் என்ற சார்பின் சார்பகத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கதை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன் மைனஸ் டூ சைன் எக்ஸ். இப்போ இங்கே கீழே உள்ள பகுதி இருக்கு இல்லையா, பகுதியை தான் எடுத்துக்கணும். பகுதியில் என்ன இருக்குது, ஒன் மைனஸ் டூ சைன் எக்ஸ். பகுதியை வந்து என்ன இருக்குது, ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு. பகுதியில் உள்ள மதிப்பை ஈக்குவல் டு ஜீரோ. ஆனால் நம்ம எப்பவுமே பகுதியை வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் சொல்லுவோம், ரைட்டுங்களா. இப்போ நாட் ஈக்குவல் ஜீரோ வருதான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்கேன். ஒன் மைனஸ் டூ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ மைனஸ் டூ சைன் எக்ஸ் வலது பக்கம் போனால் ப்ளஸ் டூ சைன் எக்ஸ் ஆயிரும். அப்போ எப்படி மாற்றி எடுக்கலாமா, டூ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், தென் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. சைனுக்கு ஒன் பை டூங்கிற மதிப்பு எந்த டிகிரியில் கிடைக்கும், சைன் முப்பது டிகிரி ஒன் பை டூ. சைன் முப்பது டிகிரி ஒன் பை டூ. அந்த டிகிரியை என்ன பண்ணுறேன், ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறேன். டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ முப்பது டிகிரிங்கிற ரேடியனாக இது பண்ணால் பை பை சிக்ஸ். பைங்கிறது நூற்றி எண்பது. நூற்றி எண்பது ஆறால் வகுத்த முப்பது டிகிரி கிடைக்குமா. அப்போ அந்த முப்பது டிகிரியுடைய ரேடியன் மதிப்பு என்ன இருக்குது, பை பை சிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே எழுதிட்டோமா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்குது, பை பை சிக்ஸ். அதுக்கப்புறம் பொது தீர்வு, இப்போ இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைனுக்கு, சைனோடைய பொது தீர்வு. இந்த சைனோடைய பொது தீர்வு என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் பவர் என் டீட்டா என் பிலாங்ஸ் டு இசட். அப்போ இங்கே டீட்டாங்கிறது எது, இந்த பை பை சிக்ஸ் தான் டீட்டா. அப்போ அப்போ எப்படி எழுதிடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் பவர் என் பை பை சிக்ஸ் என் பிலாங்ஸ் டு இசட் அப்படின்ற முழுக்கல்ல வந்திருக்கு. இப்போ எஃப்இன் சார்பானது, எஃப்இன் சார்பானது மெய்யெண்கள் அல்லாத என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் பவர் பை பை சிக்ஸ். மெய்யெண்கள் அல்லாத நான் ரியல் ஆஃப் என் பை, சரிங்களா. இந்த மைனஸ் பேர் அல்ல, மெய்யெண்கள் அல்லாத. ஆறுங்கிறது மெய்யெண்கள், ஆர் என்பது மெய்யெண்கள். இங்கே மைனஸ் இருக்கிறனால எப்படி சொல்லணும், மெய்யெண்கள் அல்லாத, மெய்யெண்கள் அல்லாத நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் பவர் என் பை பை சிக்ஸ் அப்படின்னு நம்பர். ஆகவே கொடுக்கப்பட்ட சார்பை வரையறுக்க இயலாது. சரி, நான் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு, நான் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இதை வரையறுக்க இயலாது அப்படின்னு சொன்னால் முடிச்சா போதும். இனி அடுத்து ஏழாவது கணக்கை பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது. மீப்பெரு சார்பகத்தை காண்க, ரெண்டு மார்க் கொஸ்டின் தான் கேட்காங்க, சரிங்களா. இப்போ மேலே இருக்க மதிப்பு கீழே இருக்க மதிப்பு ரெண்டு மதிப்பு இருக்குது. இப்போ கீழே இருக்க மதிப்பு எப்பவுமே ஈக்குவல் டு ஜீரோ, இங்கே சொன்னோம்னா இருக்குது. கீழே இருக்க மதிப்பு ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்காமல் இங்கே என்ன பண்ணுற, டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த ரூட் இருக்குல்லையா, இந்த ரூட் வலது பக்கம் போகிறப்ப ஸ்கொயர் ரூட் வந்து நீக்கிடுவோம். நீக்கினோம்னா என்ன ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய வர்க்கமூலம், வர்க்கமூலமானது வலது பக்கம் போகிறப்ப வர்க்கமாக மாறிடும். இப்போ ஜீரோ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப வர்க்கம் தான் ஜீரோ ஸ்கொயர் ஆயிரும், ஜீரோ தான் வரப்போகுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பது ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்பது ஆயிரும். அப்போ எக்ஸோட மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்பது என்னாயிரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு ஆயிரமா. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணுன்னு வரப்ப இப்போ இது வந்து ஒரு கற்பனையாக தான் சொல்ல முடியும், சரிங்களா. இப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது என்பது ஒரு கற்பனை, ஓகேங்களா. இப்போ நியூமரேட்டர் பாருங்க, இப்போ நியூமரேட்டரில் ஃபோர் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பதுன்னு கொடுத்தா மேலே வந்து நாலு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாலு மைனஸ் எக்ஸ்க்கு கிரேட்டர் தான் ஈக்குவல் ஜீரோ. எப்பவுமே நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்கும், டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கும், ரைட்டுங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கிறோம். அப்போ இதுவும் அதே மாதிரி தான், ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தான் ஈக்குவல் ஜீரோனா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா, சேஞ்ச் ஆகிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர். இந்த ப்ளஸ் ஃபோர் வந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுறப்ப அந்த கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகிடுது, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டாக சேஞ்ச் ஆகிடுது. எப்பயுமே இந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகிறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு டேர்ம்ஸ் போகிறப்ப லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுங்கிறது என்னவா மாறும், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டாக மாறும். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு என்னவா மாறும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டாக மாறும். அப்போ இங்கே என்ன ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் ஆயிரும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் என்ன ஆகும், மைனஸ் டூ ப்ளஸ் டூ ரெண்டு வேல்யூ, ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ தானே. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூனா மைனஸ் டூ ஒரு வேல்யூ இருக்கும், ப்ளஸ் டூ ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஒரு டயக்ராமாக சொல்கிறோம். டயக்ராமில் சொல்கிறப்ப இப்போ நம்ம நம்பர் லைன் வரைகிறப்ப இதில் கிடைமட்ட கோடு வரைவோம் இல்லையா, கிடைமட்ட கோடு ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதில் என்னென்ன புரியல, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ இருக்குது, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இருக்குது. அப்போ இதை எழுதுகிறப்ப எப்படி எழுதுவீங்க, மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ப்ளஸ் டூ த்ரீ இன்ஃபினிட்டிவ். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிவ்லேருந்து மைனஸ் த்ரீ வரைக்கும் ஒரு வேல்யூ ப்ளஸில் இருக்கும், சரிங்களா. இப்போ த்ரீ டூ மைனஸ் டூ ரெண்டுக்குமே இது கிடையாது,
அதனால் டூலேருந்து த்ரீக்கு கிடையாது, த்ரீ டு இன்ஃபினிட்டி. அப்போ இங்கே இருக்க வேல்யூ வந்து எதுக்கு இருக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் மைனஸ் மைனஸ் த்ரீ வரைக்கும், த்ரீலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு கொடுக்குறது கொடுத்துருக்காங்க. இப்போ இது மூடிய இடைவெளியில் இருந்திருக்கு, மூடிய இடைவெளி மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு அப்படிங்கிறப்ப அது குறிப்பிட்ட மூடிய இடைவெளி. அப்போ இடையில எது கிடையாது, மைனஸ் மூணுலேருந்து மைனஸ் ரெண்டு வரைக்கும் எந்த மதிப்பும் கிடையாது, ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் எந்த மதிப்பும் இல்லை. அப்போ அது எல்லாம் எப்படி இருக்குது, வெற்றிடமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுலேருந்து மைனஸ் ரெண்டு வரைக்கும் ஒரு வெற்றிடம், ரெண்டுலேருந்து ஒரு மூணு வரைக்கும் ஒரு வெற்றிடம். அப்போ வெற்றிடம் இருக்கனால இரு இடைவெளிகள் அப்படின்னா இரு இடைவெளிகள் வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாம். இரு இடைவெளிகளை வந்து என்ன சொல்லலாம், வெற்றிடம் அப்படின்னு. சரிங்களா, அடுத்த பார்க்கலாமா. அதாவது எட்டாவது கணக்கு, எட்டாவது கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று பை டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னின் வீச்சகத்தை காண்க அப்படின்னு எட்டாவது கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு காஸ் காசோடைய காஸ் என்ற சார்பகம் எப்படி இருக்கும்னா மைனஸ் ஒன் டு ஒன் அப்படின்னு. காஸ் காசுக்கு சார்பகத்தின் மதிப்பு காஸ் என் காஸ் எக்ஸுக்கு சார்பகத்தின் மதிப்பு மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்னுக்கு இருக்கும் ரைட்டுங்களா. அப்போ அந்த சார்பகத்தின் மதிப்பை எழுதுகிறப்ப மைனஸ் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு எழுதியிருப்போம். சரிங்களா, அது முதல்ல எப்பயும் போல் அந்த காஸ் எக்ஸுக்கு சார்பகம் அப்படிங்கிற எழுதிடுவோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ரெண்டு இருக்கிறனால என்ன பண்ணுறேன், இதனை இரண்டாவது பெருக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் ரெண்டாவது பெருக்கிறனா மைனஸ் ரெண்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டாவது பெருக்கியிருக்கோம், அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஒன். அப்போ ஒன்று என்ன பண்ணிக்கோம், கழிக்கிறோம். அப்போ ஒன்றால் கழிக்கிறோம் எல்லாத்தையுமே. இப்போ ஒன்றால் கழிக்கிறப்ப என்ன பண்ணுறோம், மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் ஒன்று. சரிங்களா, இந்த ஸ்டெப்பை நல்லா பார்த்துக்குங்க. முதல்ல வந்து இந்த காஸ் எக்ஸுக்கு வந்து முதல்ல வந்து என்ன எழுதுறோம், அதனுடைய சார்பை பற்றி சார்புடைய மதிப்புகளை எழுதுறோம். சார்பின் மதிப்பு மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு கொடுத்துருக்கனால என்ன பண்ணேன், இதை ஃபுல்லாக ரெண்டால் பெருக்கியிருக்கேன். ரெண்டால் பெருக்கிறப்ப மைனஸ் ரெண்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ரெண்டு காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் ஒன்று இருக்கனால ஒன்றால் கழிக்கிறேன். இங்கே மைனஸ் ஒன்று கொடுத்துருக்கனால ஒன்றால் கழிக்கிறோம். இப்போ ஒன்றால் கழிக்கிற மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் ஒன்று. இனி அடுத்தது என்ன ஆயிரும், இது மைனஸ் மூணு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ரெண்டு காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறது, பெருக்கல் தலைகீழியா பார்த்தீங்க, டிவைடில் தானே இருக்குது, ஒன் பை அப்படின்னு தானே வந்துருக்கு. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், பெருக்கல் தலைகீழியாக எழுதுறோம். பெருக்கல் தலைகீழியாக எழுதுறப்ப மைனஸ் ஒன்று பை மூணு, பெருக்கல் தலைகீழியாக எழுதுறப்ப இங்கே உள்ள லெஸ் தென் ஆர் ஈக்குவல் என்னவா சேஞ்ச் ஆகிடும், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் தான் சேஞ்ச் ஆகிடும். பெருக்கல் தலைகீழியாக எழுதுறப்ப இங்கே உள்ள கிரேட்டர் ஆர் ஈக்குவல் என்ன, இது சார் லெஸ் தென் ஆர் ஈக்குவல், இங்கே உள்ள லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் தான் மாறிடுது. இப்போ மைனஸ் ஒன்று பை மூணு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் ஒன்று பை டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஒன்று. இங்கே உள்ள லெஸ் தென் பெருக்கல் தலைகீழியாக மாறுறப்ப கிரேட்டர் தானே மாறிடுது. இப்போ நமக்கு மதிப்பகத்துடைய வீச்சகம் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இந்த வீச்சகம் மதிப்பகம் எப்படி, இப்போ வீச்சகம்னா வேணா ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் எப்படின்னா மைனஸ் ஒன்றுலேருந்து மைனஸ் ஒன்று பை மூணுலேருந்து ஒன்று வரைக்கும் உள்ளது. அப்போ நம்ம படம் வரைகிறப்ப சரிங்களா, கிடைமட்ட கோடு படம் வரைகிறப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைஞ்சிடும். இப்போ இந்த இடைவெளிகள் மைனஸ் ஒன்று பை மூணு ஒன்றுங்கிற இடைவெளி. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து மைனஸ் ஒன்று பை மூணு வரைக்கும் ப்ளஸில் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒன்றில் இருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன இருக்கும், ப்ளஸில் இருக்கும். அப்போ இடைப்பட்டது என்ன, வெற்றுக்கணமாக இருக்கும், வெற்றுக்கணமாக இருக்குது. அப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே வந்து என்ன ஆயிடும், நமக்கு என்ன கேட்டிருக்கேன், வீச்சகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்ச் எதுலேருந்து இருக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ. மைனஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது ஓப்பன் ப்ராக்கெட் ரைட்டுங்களா, திறந்த இடைவெளி. திறந்த இடைவெளி மைனஸ் இந்த மாதிரி போட்டால் திறந்த இடைவெளின்னு அர்த்தம். திறந்த இடைவெளி மைனஸ் இன்ஃபினிட்டிக்கலாம் மைனஸ் ஒன் பை த்ரீ மூடிய இடைவெளி. இது திறந்த இடைவெளி, இது மூடிய இடைவெளி. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் யூனியன் ஒன்றுங்கிறப்ப நேரம் க்ளோஸ்டு ப்ராக்கெட் சரிங்களா, மூடிய இடைவெளி கமா இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் வந்தாலே திறந்த இடைவெளியாக இருக்கும் ரைட்டுங்களா. அந்த மாதிரி மைனஸ் திறந்த இடைவெளி மைனஸ் இன்ஃபினிட்டிக்கா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் ஒன் பை த்ரீ மூடிய மூடிய இடைவெளி யூனியன் மூடிய இடைவெளி ஒன்று கமா இன்ஃபினிட்டிவ் மூடிய திறந்த இடைவெளி அப்படின்னு சரிங்களா. அடுத்து ஒன்பதாவது கணக்கு பாருங்கள், எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு என்னும் சார்பு தொடர்பு. சரிங்களா, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு என்ற தொடர்பு தகுந்த சார்பகத்தின் ஒரு சார்புகள் என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலும் அதன் சார்பகம் மற்றும் வீச்சகம் காட்டுக. அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டுங்கிற ஒரு தொடர்பு ரைட்டுங்களா,
இந்த தொடர்புகள்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்க, சார்பான் முதல்ல கேட்டிருக்காங்க, மேலும் சார்பாக மட்டும் வீச்சகத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் எப்பயும் போல XY ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டுன்னு இருக்கேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, ஒய் கீழே வரப்ப மைனஸ் 2/Y அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இரண்டு சார்பகத்தில் இரண்டு மதிப்புகள் சமமாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், f(x1) = f(y). அப்போ இங்கே வந்து x1y1 = -2 இருக்கதா அர்த்தம், ரைட்டுங்களா? அப்போ f(x1) = அப்போ இங்கே x1 = -2/y1, அப்போ -2/y1 வந்துருமா, f(x1) - 2/y1. அடுத்து f(x2), அப்போ இது x2 கொடுத்தா இதுவும் x2 ஆயிடுமா, அப்போ இது என்ன ஆயிரும், f(x2)ங்கிறது -2/y2 ஆயிரும். இந்த -2 - 2 அடிச்சு கொடுத்தா என்ன ஆயிரும், 1 ஆயிரும். இப்போ இது 1 ஆயிரும், இது 1 ஆயிரும், சமமாக இருக்க மதிப்புகள் அடிச்சு கொடுத்துருவோம். அப்போ 1/y1 ஆயிரும், இது 1/y2 ஆயிரும். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க, குறுக்கு பெருக்கல் பெருக்கிறப்ப y1 = y2 ஆயிரும். குறுக்கு பெருக்கல் பெருக்கிறப்ப y1 = y2. அப்போ y1 = y2, x1 = x2, ரெண்டுமே சமமாக தானே இருக்க போகுது, ரைட்டுங்களா? அப்போ சமமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 1 மதிப்பு இருக்குது, 2 மதிப்பு இருக்குது. அப்போ மெய்யெண் ஆறில் 0 பிம்பம் இல்லை, மெய்யெண் ஆறில் 0 பிம்பம் இல்லை. ஆகவே சார்பகம் 0 அல்லாத மெய்யெண்கள் நான் ஜீரோ ரியல் நம்பர். பேர் வந்து எப்படி சொல்கிறது, என்ன ப்ரொனன்சியேஷன், நான் ஜீரோ ரியல் நம்பர். அப்போ இது சார்பகம் இதுவாக இருந்தால் வீச்சகமும் அதை தானே இருக்க முடியும். சார்பகம் என்ன இருக்கும், அதுதான் வீச்சகம். அப்போ வீச்சகம் என்னாயிரும், மெய்யெண்கள் அல்லாத பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிடலாம். பூஜ்ஜியம் அல்லாத மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? பூஜ்ஜியம் அல்லாத மெய்யெண்கள், நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். வீச்சகமும் சார்பகமும் இதுதான் வரும், ரைட்டுங்களா? அடுத்த கணக்கு அப்புறம் பார்க்கலாம்.